வணக்கம். இணையவே இன்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குடும்பம் குதூகலமாக இருப்பதற்கு. குடும்பம் என்றால் குடு இன்பம். சென்னையில் பெரும்பாலும் நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. பேச்சுலருடைய வாழ்க்கையில் போய் பாருங்களேன், அவங்க குடும்பத்தினுடைய பெருமையை சொல்லுவாங்க. குடும்பங்கிற ஒரு உறவுகள் நம்மோடு இருக்கிற அந்த பந்தம், அந்த பாசம் என்கிற பழைய கட்டமைப்பெல்லாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கையை, நமக்கு ஒரு மன வலிமையை, தைரியத்தை கொடுக்கும்னு அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருமணம்னு வந்த உடனே முதல்ல பெற்றோரை பிரிகிறது. எல்லோருமே பேச்சுலராக இருந்து இன்னும் ஒரு ஆள் மட்டும் கூட இருந்தால் போதும், மூணாவது நாலாவது ஆள் இருந்தால் அது நம்ம சரியாக வராதுன்னு நம்ம ஒதுங்கிக்கிறோம். அந்த குடும்பங்கிற கான்செப்டில் நமக்கு நிறைய மனம் உயர்வதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, குடும்பம்னு வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் நாம் அனுசரித்து விட்டு கொடுத்து, அந்த பழகுவதில் இன்னொரு உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஒரு ஹார்மோனியாக ஒரு சுமூகமான ஒரு உறவுகளை அங்கே நம்ம வந்து கற்றுக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தாலும், பழக்கங்கள் இருந்தாலும், அதை மதித்து அனுசரிக்கிற அந்த சுபாவத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் சமூகத்திலையும் நாம் வந்து எல்லோருடையும் அழகாக பழக முடியும். இந்த சமூகத்தில் நமக்கு பல நல்ல பழக்கங்களை குடும்பம் தான் கற்றுக் கொடுக்கறது. அந்த குடும்பங்கிற கட்டமைப்பை உடைச்சிட்டு நாம் இப்போ தனியாக செல்ஃபோனில் மணிக்கணக்கில் அதையே பார்த்துட்டுருக்கோம், மாலில் சுற்றிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாளும் நம்முடைய உறவுகளை போய் பார்த்து பழகி அந்த நட்பை புதுப்பிச்சுக்கிற பழக்கத்தை நாம் விட்டுட்டோம். குடும்பங்கிற கான்செப்டை உடைத்து 40-50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். திடீர்னு ஒரு தீபாவளி பொங்கல்னா மட்டும், இல்லை என்றைக்கோ ஒரு நாள் கல்யாண காட்சினா மட்டும், அன்னைக்கு மட்டும் போய் பார்த்து நல்லா இருக்கிறியா, ஆ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வெறுமனே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓடி வந்துடுறோம். அதனால் குடும்பம்னா என்னென்னா, நமக்கு ஏற்படுற கவலையும் கஷ்டத்தையும் ஒரு சோர்வுகளை ஷேர் பண்ணிக்கிறது தான். நம்பி சொல்லலாம், நம்ம மனசில் என்ன இருந்தாலும் ஒரு ஷேர் பண்ணால் தானே அது இறங்கும் நம்மளை விட்டு. அப்படி ஒரு நம்பகமான ஒரு உறவுகளை தான் நம்ம தவிர்த்து தனிமரமாகிட்டே வர்றோம். அது நல்லதில்லை. அதனால் நம்முடைய குடும்பத்தில் வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் ஒன்றா இருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் நம்மெல்லாம் வளர்ந்துருக்குறோம். அதை இன்னும் நம்ம கடைபிடிக்கணும். ஒரு குடும்பம்னா அது நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க, அது தானம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு கௌரவமான குடும்பம்னு சொல்லுவாங்க. நமக்கான ஒரு அடையாளம் பெருமையே குடும்பம்தான். அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பை நாம் மேலும் வந்து வளப்படுத்தணுமே தவிர, பலப்படுத்தணுமே தவிர, அதை எந்த காரணங்களும் சிதைக்கக்கூடாது. அதனால் வந்து வீடு அப்படிங்கிறது, குடும்பங்கிறது அது ஒரு கோயிலாக மாறி, அது ஒரு லட்சுமி கடாட்சமாக மாறி, ஒரு கலையும் அழகும் அன்பும் ததும்பக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ரணகலமாகவும் இருக்குது. ஆளுக்கு ஒரு திசையில் பிரச்சனைகள், சண்டை, மூர்க்கத்தனமாக பல்வேறு விதத்தில் செறிஞ்சு போகிறாங்க. இந்த குடும்பங்கிற கான்செப்டே உடஞ்சி சின்னாபின்னமாக இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் அகங்காரம்தான், பிடிவாதம், தான் நினைக்கிறது நடக்கணும், சுயநலம், இந்த மாதிரியான சில தாழ்ந்த குணங்களால் செதஞ்சு போகிறாங்க. இல்லைங்க, நாங்கள்லாம் வாழ்ந்து கெட்டுட்டோம், இனி நாங்கள் மீண்டும் ஒன்றா இருக்கணும், எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்ஹார்மனி போய் ஒரு ஹார்மோனி வரணும் அப்படின்னு யாராவது விரும்பி எங்களை ஒன்று சேர்த்து கொடுங்க, நாங்கள் குதூகலமாக இருந்ததை மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டால், அன்னையும் பகவானும் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திலிருந்து நிறைய மந்திரவரிகளை சொல்கிறார், நிறைய மலர்களை அன்னை சொல்கிறாங்க. இதையெல்லாம் அன்னைக்கு சமர்ப்பித்தால், பகவானுக்கு சமர்ப்பித்தால் அந்த சுமூகத்தை கொண்டு வர முடியும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஹார்மோனியை கொண்டு வர முடியும், ஒரு குதூகலத்தை கொண்டு வர முடியும். அதற்கு நாம் தியானத்தை பழகி, தியானத்திலே நாம் சக மனிதர்களோட அன்பையும் உண்மையையும் புரிந்து கொண்டு, விட்டு கொடுத்து எல்லோருக்கும் பாசத்தை நாம் வெளிப்படுத்தி, நம்முடைய அகந்தையற்ற நம்முடைய கர்வத்தை கைவிட்டு பழகுகிற அந்த நல்ல பழக்கத்தினால் அந்த குதூகலத்தை கொண்டு வர முடியும்.
உடைந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கலாம், கலையிழந்த குடும்பங்களை நாம் அழகாக்கலாம், பிரிந்த தம்பதிகளை கூட நாம் ஒன்று சேர்க்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த வகையில் குடும்பம் எப்பொழுதும் குதூகலமாக இருப்பதற்கு பல்வேறு விதமான யோக முறைகள் இருக்கிறது, அன்னையின் முறைகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் குடும்பம் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கும். நீங்கள் குதூகலமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குலம் செழிக்கும். குலம் செழித்தால் ஊர் செழிக்கும். ஊர் செழித்தால் உலகம் செழிக்கும். நாம் மாறினால் உலகம் மாறும். இந்த உலகம் மாற வேண்டுமென்று நாம் நினைத்தால் மட்டும் போதாது, அந்த உலகத்தில் இருக்கிற நாமும் மாற வேண்டும். நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சி பல பேருக்கு பரவும். தனி மனிதனுடைய சுதந்திரம், தனி மனிதனுடைய அமைதி, தனி மனிதனுடைய சந்தோஷம், தனி மனிதனுடைய கௌரவம், இதுதான் உலகத்துக்கான தேசத்துக்கான கௌரவம். நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று நாமே முயற்சிக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது யாரோ கொடுப்பதில்லை, நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். என் குடும்பத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். என் குடும்பம் மேன்மை அடைவதற்கு, மேலே வருவதற்கு, குதூகலமாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் தன் பங்கை செய்தால் அந்த குடும்பம் அழகான கட்டமைப்பாக மாறும். நம் தேசத்தின் வலிமையே குடும்பம்தான். தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையே குடும்பம்தான். அந்த குடும்பம் என்கிற அந்த அமைப்பை நாம் சேர்ந்து உருவாக்குவோம். அதற்கு ஊனமாக ஏதாவது விதியோ அல்லது கர்மமோ அல்லது ஜாதகமோ என்று நீங்கள் நம்பினால் அதை கொண்டு வந்து கொடுங்கள். உங்கள் வாழ்வை ஆனந்தமாக மாற்றி, சந்தோஷகரமாக மாற்றி, ஒரு நிலையான மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அருமையான மந்திரங்களை கொடுத்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.